வணக்கம் வனமகன். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 70-80களில் சில படங்கள் வந்திருக்கும். எம்ஜிஆர் சிவாஜிலேருந்து நம்ம ரஜினி படங்கள் வரைக்கும் ஒன்று இருக்கும். 1000 கோடிக்கு ஒரே வாரிசு, அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோயின் இருக்கும். அந்த ஹீரோயினுக்கு கந்து கணக்கு இல்லாத சொத்தாக இருக்கும். அந்த பிள்ளை ஒரு பிள்ளை மட்டும் தான் இருக்கும். அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. அந்த பிள்ளைய ஒரு கார்டியன் தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பார் சொந்தக்காரர். அந்த கார்டியனுக்கு ஒரு பையன் இருப்பேன். அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணங்கிற ரேஞ்சில் வரும். அப்புறம் அந்த பொண்ணு இது ஒரு வாட்டில் இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வந்துக்கிட்டிங்கன்னா ஒரு காடு, காடு இருக்கும். காட்டுக்குள்ளே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்கிற அந்த இனம், காட்டுவாசி இனம் அவங்க இருப்பாங்க. அந்த காடை ஆக்கிரமிக்கிறதுக்கு அரசியல்வாதியோ அதிகாரியோ இல்லை மல்டி மில்லியன்ஸ் கார்பரேட்காரங்களோ உள்ளே நுழைவாங்க. இது எங்கள் இடம், எங்களை மாரி எங்கே வர முடியாது, நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. அந்த போராட்டத்தில் காட்டுவாசி இனங்களில் முக்கால்வாசி பேர் அழிக்கப்படுவாங்க. அதில் ஹீரோ மட்டும் வெளியில் வந்து அந்த கார்பரேட் நிறுவனத்திலிருந்து தன்னுடைய இனத்தையும் அந்த காடையும் பாதுகாப்பார். இது ஒரு படம் பார்த்துருப்போம். கடைசியாக கடம்பன் கூட வந்துச்சு இந்த மாதிரி. இப்போ அந்த 1000 கோடிக்கு ஒரே வாரிசு, அடுத்த வாரிசு, அதை தூக்கி உள்ள போட வேண்டியது. இந்த காடை அழிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த ஹீரோ இந்த படம், இதை தூக்கி உள்ள போட வேண்டியது. ரெண்டையும் உள்ளே போட்டு கொதி வர்ற நேரத்தில் கொல்லிக்கட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே எரிஞ்சு விட்டு அந்த சட்டி இறக்கி வச்சா வெந்து வேகாமல் ஒரு ஐட்டம் கிடைக்கும்ல, அதுதான் இந்த வனமகன். இப்போ வனமகன் ஹீரோ ஜெயம் ரவி, அவர் சிட்டி ரோபோ அல்லது பிதாமகன் சித்தன், இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு கேரக்டர். அவருக்கு தமிழ் தெரியாது, மொழியே தெரியாது, மொழியே கிடையாது. அவர் ஒரு காட்டுவாசி இனம். அவர் சிட்டிக்குள்ளே வந்து அந்த சிட்டி மக்களோட மிங்கிள் ஆகாமல் சில விஷயங்கள் பண்ணுவார். பிதாமகன் சித்தன் மாதிரி வன்முறையில் இருக்கிறார். ஒற்றை அடியில் செவ்வொரு ஊரில் அடித்து தள்ளி பறக்க விடுறாரு. அது பெரிய அப்பா ஒரு ஆர்கிடெக்ட் பில்டிங் அந்தம்மா இருக்கிறது, பெரிய கோடீஸ்வரம்மா, அந்த பில்டிங்கவே அடித்து ஒரே கையில் அடித்து காலி பண்ணி விட்டு உள்ளேலாம் நுழைஞ்சி வருவார். அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆள், ஃபுல்லாக நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு, சிறப்பு. ஆனால் என்னன்னா எப்படி பார்த்தாலுமே அவர் மூஞ்சியில் ஒரு டெரர் இல்லை, முக்கால் லிட்டர் பால் ஊற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் நம்மளுக்கு மனசுக்குள்ள காட்டுவாசியாக வந்து உட்காடுறதுக்குள்ளே படமே முடிஞ்சு போயிடுது. ஹீரோயின் புதுமுகம், அது ஓப்பனிங்கில் வந்து அந்த ஒரு சாங்கில் 2-3 ஸ்டெப்ஸ் போடுவாங்க, அதுக்கே சரியாக போச்சு. மேற்கொண்டு அதை பற்றி பேசவே வேண்டாம். அருமையான ஒரு வரவு, அப்படி இப்போ விளக்கி வச்ச பித்தாள செம்பு மாதிரியே இருக்கிறாங்க. பெஸ்ட்டு, சூப்பர். நம்ம என்றைக்கு அவங்கள குறை சொல்லியிருக்கோம்? ஹீரோயின் வாயிலெலாம் நம்ம விடவே கூடாது. பிரகாஷ் ராஜ், அவர் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ பழக்க வழக்கத்து நட்புக்காக பண்ணிட்டார் போல தெரியுது. படத்தில் ஆகான்னு சொல்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள். அது திருநாவுக்கரசனுடைய ஒளிப்பதிவு, அந்தமான் தீவு, அதை சுற்றின அந்த வனப்பகுதிகள்ன்ட்டு ரொம்ப அழகாக அவருடைய கேமரா சுற்றி சொல்லிருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் அவர். கண்ணில் ஒட்டிக்கிறது மாதிரியான ஒளிப்பதிவு. ரெண்டாவது கிராஃபிக்ஸ், முடிஞ்ச அளவு நம்பும்படியாக சில விஷயங்கள்லாம் கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்குது, அதுக்கு வந்து பாராட்டுகள். ஹேரி ஜெயராஜ் அவருக்கு 50வது படம் இது. பொதுவாக வந்து அவருடைய அந்த விஷயங்கள் பூராமே இந்த ஒமகசியா ஆயா யா இதெல்லாம் வந்து காட்டுவாசிகள்டிருந்து வாங்கிட்டு வந்தது தான், அந்த புரியாத வார்த்தைகள். அதுக்கு பிராயச்சித்தமாக காட்டுவாசிகளுக்காகவே ஒரு மியூசிக் போடுறது மாதிரி ஒரு படத்தை அவர் தேர்ந்தெடுத்துறதுக்கு அவருக்கு சபாஷ் போடணும். ஏன்னா எங்கேருந்து எடுத்தாயோ அங்கேயே நீ தரப்பட்டதுன்ட்டு. இங்கே காட்டுவாசிகள் இருக்கிறதுனால ஓகாயா ஓகையா ஓமஞ்சு ஓமஞ்சுன்னு நிறையா பேக்ரவுண்ட்லாம் நிறைய அந்த வார்த்தைகளாக யூஸ் பண்ணியிருக்காரு. பாடல்கள் பெருசாக ஒன்றும் சோபிக்கலைனால ஓகே ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ஓகே, அது அவர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிட்டார். நடிகர் சப்போர்ட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட்டு எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி இருந்தும் விஜய் வந்து அந்த கதை புதுசாக எடுத்துகிட்டு போகல. அவர் படத்தில் புதுசாக கதை எதுவும் இருக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் சொல்கிற விஷயத்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட அழகாக சொல்லுவார் விஜய், அதையும் இதில் மிஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து பழக்கப்பட்ட முதல் பாதி, அதை விட பழக்கப்பட்ட ரெண்டாம் பாதி, எதுலேயுமே வந்து ஒரு திருப்பு முனையோ எதுவுமே இல்லை. இதுக்கடுத்து இதுதான் வரும் அப்படின்னு யூகிக்கிற சீன் பூராமே யூகிக்கிறது மாதிரியே வர்றது தான். எப்படி ஆரம்பிக்குதோ, நார்மலாக ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி கடைசி வரைக்கும் நார்மலாகவே படம் போய்கிட்டு இருக்கு. திரைக்கதை அழுத்தம் இல்லை, அதனால் எவ்வளவோ டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்தும் நமக்கு படம் பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பழைய கதையாக இருந்தால் கூட நல்லது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எத்தனையோ தாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை குடும்பத்தோடு தியேட்டரில் போய் பார்க்கலாம். அப்புறம் நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைப் அனைத்தையும் செய்துவிட்டு செய்யவிடும். நன்றி, வணக்கம்.